அம்மாவுக்கு உதவி செய்யக்கூடாது. உதவி செய்யறதே நல்ல விஷயம் தானே, அப்புறம் ஏன் இந்த கேள்வின்னு நினைக்கலாம். மனிதனா பிறந்துட்டா பிறருக்கு உதவி செய்யணும், ஆனா அதுக்கு கூட இடம் பொருள் ஏவல் தேவைதான். ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில உதவி செஞ்சு பல சோதனைகளை கடந்தாரு. யார் அவரு, என்ன சோதனைகள் நடந்தது, யாருக்கு உதவி செய்யக்கூடாது, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இந்த காணொளியில இருக்கு. இது ஒரு ராமாயண கதை, வாங்க காணொளிக்குள்ள போகலாம். செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவிஎனின் கதை போமா. முன்னொரு காலத்துல தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடையிறப்போ பல பொருட்கள் உள்ள இருந்து வந்தது. அதுல இருந்து வந்த ஒரு பொருள் தான் தேவாமிர்தம். தேவாமிர்தத்தை யாரு பருகிறாங்களோ அவங்களுக்கு சாகாவரம் இருக்கும். அதனால அசுரர்கள் இதை எப்படியாவது தேவர்களுக்கு கொடுக்காம அவங்களே பருகிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து ஒரு அழகான பெண்ணா காட்சி கொடுத்து அசுரர்களை திசை திருப்பி அந்த தேவாமிர்தத்தை பருக விடாம பாத்துக்கிட்டாரு. அப்போ அழகுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னு உணர்ந்த பிரம்மா அழிவில்லாத அழகுடைய ஒரு பெண்ண படைக்கிறாரு. அந்த பெண்ணினுடைய பேர் தான் அகலிகை. பேரழகியான அகலிகைக்கு திருமண வயது வருது. இந்த அகலிகைய கௌதம முனிவரும் இந்திரனும் திருமணம் செஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலோட காத்திருந்தாங்க. பிரம்மா சொல்றாரு கௌதம முனிவர் கிட்டயும் இந்திரன் கிட்டயும், ரெண்டு பேருக்கும் அகலிகைய கண்டிப்பா திருமணம் செஞ்சு வைக்க முடியாது, யாராவது ஒரு ஆள் தான் திருமணம் செஞ்சுக்க முடியும். அதனால உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன், அந்த போட்டியில யாரு வெற்றி பெறீங்களோ அவங்களுக்குதான் அகலிகை அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த போட்டி என்னன்னா, இந்த உலகத்தை மூன்று முறை யாரு சுற்றி வந்து முதல்ல வந்து சேர்றாங்களோ அவங்களுக்குதான் அகலிகை அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்திரன் சொல்றாரு எனக்குதான் அகலிகை, நான் சீக்கிரமே இந்த உலகத்தை சுற்றி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஐராவதத்தை எடுத்துட்டு உடனே கிளம்பி போறாரு. கௌதம முனிவருக்கு வேதங்கள் நல்லாவே தெரியும். யோசிச்சு பாக்குறாரு, பிரம்மா அவ்வளவு சீக்கிரமா இந்த போட்டிய சொல்லிருக்க மாட்டாரு, அப்போ இதுக்கு பின்னாடி வேற என்னவோ இருக்கு. உலகத்தை மூன்று முறை சுற்றி வரணும் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. கௌதம முனிவரால கண்டுபிடிக்க முடியாதா என்ன, உடனே யோசிச்சாரு இந்த உலகத்திலேயே ரொம்பவே புனிதமான ஒண்ணு அப்படின்னா அது பசுதான். அதனால ஒரு கோசாலைக்கு போறாரு, அங்க ஒரு பசு நிக்குது. அந்த பசுவை மூன்று முறை வளம் வந்துட்டு பிரம்மதேவர்கிட்ட போய் சொல்றாரு, நான் இந்த உலகத்தை மூன்று முறை சுற்றி வந்துட்டேன் அப்படின்னு. பிரம்மாவும் தன்னுடைய ஞான திருஷ்டியால பாத்துட்டாரு கௌதம முனிவர் பசுவை மூன்று முறை வளம் வந்தத. அவருக்கு ஒரே சந்தோஷம். உடனே கௌதம முனிவர்ட்ட சொல்றாரு, கௌதமா நான் என்ன நினைச்சேனோ அதை நீ சரியா செஞ்சிருக்க, அதனால உனக்குதான் அகலிகை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கௌதமருக்கும் அகலிகைக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. இப்போ கௌதம முனிவருடைய ஆசிரமத்துக்கு அகலிகை வராங்க. அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது. சில காலம் கழிச்சுதான் இந்திரன் உலகத்தை சுற்றி முடிச்சு பிரம்மா கிட்ட வந்து சேர்ந்தாரு. இப்போ பிரம்மா சொல்றாரு, என்ன இந்திரா இப்போதான் உலகத்தை சுற்றி முடிச்சு வந்தியா அப்படின்னு கேட்டுட்டு கௌதமர் எப்படி இந்த மூன்று உலகத்தையும் சுற்றினாரு அப்படின்றத சொல்லிட்டு அகலிகைய திருமணம் செஞ்சுட்டு போனது அவங்க வாழ்க்கைய தொடங்கினது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லவும் இந்திரனுக்கு கடும் கோபம் வந்தது. இந்திர லோகத்தினுடைய தலைவன்னா எனக்கு தோல்வியா அப்படின்னு இந்திரனுக்கு ரொம்ப அவமானமா இருந்தது. அதனால எப்படியாவது நான் அகலிகைய தக்க சமயத்துல அடைஞ்சே தீர்வேன் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்போ அகலிகையும் கௌதம முனிவரும் என்ன செய்யறாங்கன்னு பாக்கலாம். பொதுவாவே முனிவர் அப்படின்னாலே பூஜை புனஸ்காரம் பண்றது, யாகம் பண்றது, ஹோமம் வளர்க்கறது அப்படின்னு ரொம்ப ஆன்மீகத்துல இருப்பாங்க. அதனால அகலிகைக்கு கௌதம முனிவருக்கு பணிவடை செய்யறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகா சந்தோஷமா மகிழ்ச்சியோட அமைதியா போயிட்டு இருந்தது. இப்போ கௌதம முனிவர் தன்னுடைய தவ வலிமையா அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக இமயமலைக்கு பயணம் பண்ணி 1000 ஆண்டுகள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவத்துல இருக்கிறாரு. இந்த சமயத்துல அவருடைய நாட்டுல கடுமையான பஞ்சம் ஏற்படுது. எங்க பார்த்தாலும் வறட்சி தான், யாருக்கும் உணவு கூட சரியா கிடைக்கல. இத உணர்ந்த கௌதம முனிவர் 6 மாத காலம் வர்ண பகவானை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறாரு. அவருடைய தவத்தை ஏத்துக்கிட்ட வர்ண பகவான் கௌதம முனிவர் முன்னாடி தோன்றி கேக்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. உடனே கௌதம முனிவர் சொல்றாரு, எங்களுடைய நாட்டுல கடுமையான வறட்சி இருக்கு, நீங்க மழைய பொழிவுச்சா மட்டும்தான் இந்த வறட்சியை நீக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. இப்போ வருண பகவான் கௌதம முனிவர்ட்ட சொல்றாரு, கௌதமா இந்த இடத்துல ஒரு குழிய தோண்டு அப்படின்னு சொல்றாரு. உடனே கௌதமரும் ஒரு குழிய தோன்றாரு. வருண பகவான் அந்த குழிய நீரால நிரப்புறாரு. கௌதமா இந்த குழியில எப்பவுமே நீர் இருந்துகிட்டே இருக்கும்,
எடுக்க எடுக்க வற்றாம ஊற்று போல வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருண பகவான் வரைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறமா கௌதம முனிவர் அந்த நீர் எடுத்து சுற்று வட்டாரத்துல தெளிக்கிறாரு. செடி கொடிகள் முளைக்க ஆரம்பிக்குது. பறவைகள் மிருகங்களுக்கு அந்த ஊற்றுல இருந்துதான் தண்ணீர் கிடைக்குது. இதனால கௌதம முனிவர் இருக்கிற இடம் ரொம்ப பசுமையா காட்சி அளிக்குது. இத உணர்ந்த நிறைய ரிஷிகளும் முனிவரும் கௌதம முனிவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆயிரக்கணக்கான முனிவர்கள் பசியில வாடினாங்க, பஞ்சத்துல அடிபட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே கௌதம முனிவர் உபசரிச்சு அந்த இடத்திலேயே தங்கமோ இடம் கொடுத்து வாழ வச்சாரு. அத்தனை ரிஷிகளும் முனிவர்களும் சேர்ந்து யாகம் வளர்க்கும் போது கௌதம முனிவருடைய தப வலிமையும் அவருடைய சக்தியும் அதிகமா தெரிஞ்சது. இத பார்த்த இந்திரனுக்கு கோபமும் பயமும் அதிகமாச்சு. ஏன்னா ஏற்கனவே அகலிகைய கௌதம முனிவர் திருமணம் செஞ்சுகிட்டாரு. அந்த கோபம் இப்போ அவருடைய தவ வலிமை அதிகமாச்சுன்னா தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்ற பயம் வேற. இப்போ என்ன செய்யறதுன்னு யோசிச்ச இந்திரனுக்கு ஒரு வழி கிடைச்சது. ஆயிரக்கணக்கான ரிஷிகளும் முனிவர்களும் கௌதம முனிவர் கூட இருக்காங்க இல்லையா, அதுல எல்லாருமா கௌதம முனிவருக்கு பற்றுடையவங்களா இருக்காங்க? கண்டிப்பா கிடையாது. வாழ வழி இல்லாம தங்கமும் இடம் கொடுத்து உணவும் கொடுத்து உபசரிச்ச கௌதம முனிவருக்கே அந்த ரிஷிகள் கூட்டத்துல சில பேர் எதிரிகளா செயல்பட்டாங்க. இந்த கௌதம முனிவரை எப்படியாவது பழி வாங்கணும், அவருக்கு இவ்வளவு தவ வலிமை எதுக்கு இருக்கு, அவரை தக்க சமயத்துல பழி வாங்கணும் அப்படின்னு சூழ்ச்சி செய்யறதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி இந்திரன் அந்த ரிஷிகளை பயன்படுத்தி கௌதம முனிவரை பழி வாங்க முடிவு பண்ணாரு. இரவோட இரவா இந்திரன் அந்த ரிஷிகள்கிட்ட ஒரு பசு ஒப்படைக்கிறாரு. அந்த பசு எப்படி இருக்குன்னா வயது முதிர்ந்து உடல் சோர்வுற்று நாளைக்கே இறக்க போற ஒரு தருவாயில இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பசுவ ஒப்படைச்சிட்டு சொல்றாரு, ரிஷிகளே இந்த பசு நாளைக்கே இறந்து போயிரும், அதனால இந்த பசுவை எப்படியாவது கௌதம முனிவருடைய கோசாலைக்குள்ள அனுப்பி வச்சிருங்க. கௌதம முனிவருடைய கண்ணுல இந்த பசு படுறதும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சூழ்நிலை என்னவா இருக்கும் அப்படின்றத நான் உருவாக்கிக்கிறேன். இத மட்டும் எனக்கு செஞ்சு கொடுங்க, அதுக்கப்புறம் கௌதம முனிவர் இந்த இடத்துல இருக்க மாட்டாரு, அவருடைய தவ வலிமை குறைஞ்சிரும், எனக்கும் பயம் இல்ல, நீங்க நினைச்சதும் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அப்புறம் என்ன, அந்த ரிஷிகள் அந்த பசுவை கூட்டிட்டு கௌதம முனிவருடைய கோசாலையில கொண்டு போய் இரவோட இரவா விட்டுறாங்க. மறுநாள் காலை ஆகுது. கௌதம முனிவர் கோசாலைக்கு வந்து அந்த பசுவை பாக்குறாரு. இது என்னுடைய பசுவே கிடையாதே, புதுசா இருக்கு, எப்படி இங்க வந்தது, வயது முதிர்ந்த பசுவா வேற இருக்கே, அந்த பசுவால நிக்க கூட முடியலையே, சரி இங்க நிக்க வைக்காம வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில இருக்கிற தற்பை புல்ல வச்சு அந்த பசுவை கோசாலையில இருந்து விரட்டுறாரு. தற்பை புல் பசு மேல பட்ட அடுத்த நொடி பசு இறந்து போயிருச்சு. இந்த சமயத்துக்காக தானே அந்த ரிஷிகள் எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க. உடனே இந்த இடத்துக்கு வராங்க. கௌதம முனிவரே, நீங்க எப்பேற்பட்ட பாவம் பண்ணிட்டீங்க, ஒரு பசுவையே கொன்னுட்டீங்க, உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு கௌதம முனிவர் என்னன்னவோ சொன்னாங்க. கௌதம முனிவருக்கு ஒரே கவலை, நான் என்ன பண்ணேன், தற்பை புல்ல வச்சுதானே அந்த பசுவை விரட்டினேன், அதுக்கு போய் இருந்து போயிருச்சா, என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தாரு. உடனே அங்க இருந்து ரிஷிகள் எல்லாம் சொல்றாங்க, கௌதம முனிவரே நீங்க பெரிய பாவம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வேற ஏற்பட்டுருச்சு, அதனால சிவபெருமான நோக்கி கடுமையான தவம் இருந்து அவர் ஜடா முடியில எஞ்சி இருக்கக்கூடிய கங்கைய இந்த இடத்துக்கு நீங்க கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த புனித நீர் எப்போ இந்த இறந்த பசு மேல படுதோ அப்பதான் உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கௌதம முனிவர் வியப்போடையும் அதிர்ச்சியோடையும் இதை ஏத்துக்கிட்டு மறுபடியும் சிவபெருமான நோக்கி கடுமையான தவத்துல இருக்கிறாரு. கௌதம முனிவருடைய தவத்தை ஏத்துக்கிட்ட சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுக்கிறாரு. கௌதமா உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. கௌதம முனிவர் சொல்றாரு, சிவபெருமானே உங்களை பார்த்ததே எனக்கு கிடைச்ச பெரிய வரம் தான், ஆனா இப்ப நான் பிரம்மஹத்தி தோஷத்துக்கு ஆளாயிருக்கேன், அதனால உங்களுடைய ஜடா முடியில எஞ்சி இருக்கக்கூடிய கங்கை நீரை அந்த பசு இறந்த இடத்துக்கு அனுப்பி வச்சீங்கன்னா நீர் பசு மேல படவும் என்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிரும், அதுக்கப்புறம் இந்த இடமே தூய்மை ஆயிரும், புனித தன்மை அடைஞ்சிரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. சிவபெருமான் ஏற்கனவே தன்னுடைய ஜடாமுடியில இருக்கக்கூடிய கங்கை நதிய பூலோகத்துக்கு பகிரதனால அனுப்பி வச்சாரு. அந்த கதை ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல இருக்கு, அதை பார்க்காதவங்களுக்கு அதனுடைய இணைப்பை கொடுக்கறேன், கண்டிப்பா பாருங்க. இப்போ கௌதமரும் கடுமையான தவம் இருந்ததுக்கு அப்புறம் தான் கேட்டிருக்கிறாரு, அதனால சிவபெருமானும் அந்த வரத்தை ஏத்துக்கிட்டு அதை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சு தன்னுடைய ஜடா முடியில எஞ்சி இருக்கக்கூடிய கங்கை நீரை சிறிது சிறிதா விடுறாரு. கௌதமர் கேட்டதுக்கு அப்புறமா வந்த நதி அப்படின்றதுனால அந்த நதிக்கு கௌதமின்ற பெயர் இருக்கு. கௌதமர்
பசுவத்தோடவும் அந்த பசு இறந்து போயிருது. அதனால அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது. அப்போ ரிஷிகள் என்ன சொல்றாங்க, எப்போ புனித நீர் இந்த பசு மேல படுதோ அப்போதான் உங்களுடைய தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோ என்ற வார்த்தைக்கு பசுன்னு அர்த்தம் இருக்கு. அதனால அந்த புனித நீர் பசு மேல படவும் கோதாவரி அப்படின்னு இந்த நதிக்கு பேர் வந்தது. அந்த புனித நீர் பசு மேல பட்டுறது, அதுக்கப்புறம் என்ன, கௌதம முனிவருடைய பிரம்மஹதி தோஷம் நீங்கிருது. அந்த நதி ரொம்பவே புனிதமானது. அதனால மக்கள் எல்லாரும் தன்னுடைய பாவத்தை கழிக்கிறதுக்காக கோதாவரியில போய் நீராடுறது அதுக்கப்புறம் தான் ஒரு வழக்கமா வந்தது. சூழ்ச்சி செஞ்ச ரிஷிகளுக்கு ஒரே வேதனையா இருந்தது, என்னடா இது, கோதாவரியை இங்க கொண்டு வர மாட்டாருன்னு நினைச்சா அதையும் செஞ்சிட்டாரே அப்படின்னு வேதனைப்பட்டாங்க. இந்திரனுக்கு சொல்லவா வேணும், இந்த கௌதமரை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும், சரி நம்மளுக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காம போயிரும் அப்படின்னு நினைச்சாரு. கோதாவரி நதி வந்ததுக்கு அப்புறமா அந்த நாட்டுல பஞ்சமே இல்ல, வறட்சியே இல்ல, எல்லாரும் ரொம்ப செழிப்பா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, கௌதம முனிவரும் அகலிகையும் அந்த ஆசிரமத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்திரன் தான் தக்க சமயத்துக்காக காத்துட்டு இருந்தாரு இல்லையா, எப்படியாவது அகலிகைய அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்காக ஒரு முடிவு பண்ணாரு. கௌதம முனிவருக்கு பொதுவாவே அதிகாலை பொழுதுல சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே எழுந்து நீராடிட்டு வர்றது ஒரு பெரிய வழக்கமா இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வழக்கமா கௌதம முனிவர் எழுந்திருக்க கூடிய நேரத்துக்கு முன்னாடியே சேவல் கூவுற மாதிரி கூவ வச்சு கௌதம முனிவரை நீராடுறதுக்கு அனுப்பி வச்சா அந்த சமயத்துல அகலிகை தனிமையிலதான் இருப்பா, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இந்திரன் முடிவு பண்ணாரு. இந்த சூழ்ச்சியில சந்திரனையும் பயன்படுத்த நினைச்சாரு. அதனால இந்திரன் சொல்றாரு, நடு நிசி நேரத்துல நான் கௌதம முனிவர் ஆசிரமத்துக்கு முன்னாடி போய் நிப்பேன், அந்த சமயத்துல நீ சேவல் மாதிரி கூவணும் அப்படின்னு சொல்றாரு. சந்திரனும் உடனே அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாரு. நடு நிசி நேரமா இருக்கு, கௌதம முனிவர் ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஒளிஞ்சு நிக்கிறாரு இந்திரன். இப்போ சந்திரன் சேவல் மாதிரி கூவுற கௌதம முனிவரும் விடிஞ்சிருச்ச போலன்னு உணர்ந்து வழக்கம் போல நீராடுறதுக்காக அந்த குடலை விட்டு கிளம்பி போறாரு. இந்த சமயத்துக்காக தானே இந்திரன் காத்துட்டு இருந்தாரு, அவரால் எப்படினாலும் உருவம் எடுக்க முடியும். அதனால கௌதம முனிவர் குடலை விட்டு போன அடுத்த நொடி தன்னை கௌதம முனிவர் மாதிரியே உருவம் மாத்திக்கிட்டு அகலிகை இருக்கக்கூடிய குடலுக்குள்ள நுழையறாரு. அகலிகைக்கு அதிர்ச்சியா தான் இருந்தது, ஏன்னா இப்பதானே நீராட போனாரு, அதுக்குள்ள வந்துட்டாரே அப்படின்னு அதிர்ச்சியோட பார்த்தாங்க. இந்திரனுடைய நோக்கமே அகலிகைய அடையணும்ன்றதுக்காக தான் இவ்ளோ சூழ்ச்சி செஞ்சு அந்த குடிலுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாரு. கௌதம முனிவர் உருவத்துல இருக்கக்கூடிய இந்திரன் அகலிகை பக்கத்துல போய் நிக்கவும் அகலிகைக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. பொதுவாவே கௌதம முனிவர் நீராட போயிட்டு வந்து யாகம் வளர்க்கறதும் பூஜை புனஸ்காரம் பண்றதுலயும் ஆர்வம் காட்டுவாரு, இப்போ எதுக்கு என்ன நெருங்கி வராரு அப்படின்ட்டு ரொம்ப யோசனையோட பார்த்தாங்க. பாவம் அகலிகை, அங்க இருக்கிறது கௌதம முனிவர் உருவத்துல இருக்கக்கூடிய இந்திரன்னு தெரியாது, அதனால இந்திரனுடைய ஆசைக்கு பலியாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இப்போ கௌதம முனிவர் நீராட போனார் இல்லையா, அவருக்கு யோசனை வந்தது, என்னடா இது அதிகாலை நேரம் மாதிரியே தெரியலையே, ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு போல அப்படின்னு மறுபடியும் குடிலுக்கே திரும்பி வந்தாரு. குடிலுடைய கதவை திறந்து பார்த்தா கௌதமர் உருவத்துல இந்திரன் அகலிகை கூட இருக்கிறத பாத்துட்டாரு. அவருக்கு பேர் அதிர்ச்சியும் கோபமும் கலந்து இருந்து, அகலிகை நீ என்ன காயம் பண்ணிட்ட அப்படின்னு கத்துறாரு. அகலிகைக்கு அதோட பேர் அதிர்ச்சி, ஏன்னா அவங்க பக்கத்திலயும் கௌதம முனிவர், குடிலுடைய கதவு பக்கத்திலயும் கௌதம முனிவர், என்ன நடக்குது தன்னை சுத்தி அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் இந்திரன் தன்னுடைய உண்மையான உருவத்தை காட்டுறாரு. இந்திரன் சொல்றாரு, கௌதமா பாத்தியா, நான் அகலிகைய சொன்ன மாதிரியே அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ஏளனமா பேசினாரு. இத கேட்கவும் கௌதம முனிவருக்கு கோபம் இன்னும் அதிகமாச்சு. உடனே இந்திரனுக்கு சாபம் கொடுக்கிறாரு, உன்னுடைய உடல் முழுவதும் புண் ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. இதுல அகலிகை மேல தவறே கிடையாது, தான் முன்னாடி இருக்கிறது இந்திரன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அகலிகை நெருங்கவே விட்டுருக்க மாட்டாங்க. கௌதம முனிவர் உருவத்துல வந்ததுனாலதுன்னு சம்மதம் தெரிவிச்சாங்க, அப்புறம் எப்படி அகலிகை மேல தவறு ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் கௌதம முனிவரால அதை தாங்கிக்கவே முடியல, நீ கல்லாக மாறு அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. சொல்றாங்க, ஐயனே இதுல ஏன் மேல தவறு எதுவும் இல்ல, இந்திரன் உங்க உருவத்துல வந்ததுனால எனக்கு வித்தியாசம் தெரியல, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு தயவு செஞ்சு சாபம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாங்க. கௌதம முனிவர் சொல்றாரு, உள்ளத்தால நீ கற்பு கரசி தான், ஒரு நாளும் நீ எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சது கூட கிடையாது, ஆனா இப்போ நீ உடலால கற்பு கரசி கிடையாது,
அதனாலதான் நீ கல்லாக மாறணும் அப்படின்னு நான் சாபம் கொடுத்திருக்கேன். சிறிது காலம் கழிச்சு இங்க ராமர் அவதாரம் எடுத்து இந்த இடத்துக்கு வந்து சேர்வாரு. அவரு ரொம்பவே தூய்மையானவர். அவனுடைய கால் தூசி எப்போ இந்த கல் மேல படுதோ அப்போ நீயும் தூய்மை அடைஞ்சிருவ, உனக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம முனிவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. சூழ்ச்சி வளைக்குள்ள சிக்கின அகலிகைக்கு வேற வழியே இல்ல. பல ஆண்டு காலம் ராமருக்காக காத்துட்டு இருந்து ராமா ராமான்னு கல்லாவே இருந்தாங்க. இப்போ ராமர் அவதாரம் எடுக்கிறாரு. விஸ்வாமித்ரருடைய யாகத்தை காக்குறதுக்காக ராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்ரோட சேர்ந்து ஒரு காட்டு வழியா நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அங்கதான் அகலிகை கல்லா இருக்கிறாங்க. ராமர் லக்ஷ்மணர் விஸ்வாமித்ரர் மூணு பேரும் காட்டு வழியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் தூசியும் புழுதியுமா இருந்தது. அப்போ ஒரு ஓரத்துல கல்ல ஒண்ணு பார்த்தாங்க. அத சுத்தி ஒரே தூசி. ஆனா அது மேல ஒரு துளசி செடி வளர்ந்திருந்தது. பொதுவாவே துளசி செடி ஒரு இடத்துல வளருது அப்படின்னா அந்த இடம் தூய்மையா இருக்கு அப்படின்றதுதான் அர்த்தம். இத பார்த்த ராமர் விஸ்வாமித்ரர்கிட்ட கேக்குறாரு, இந்த இடமே ரொம்ப தூசியும் புழுதியுமா இருக்கு, அப்படி இருக்க எப்படி இந்த கல்லுல துளசி செடி முளைச்சது அப்படின்னு கேட்க விஸ்வாமித்ரர் சொல்றாரு, கௌதம முனிவர் அகலிகைய திருமணம் செஞ்சது, இந்திரன் சூழ்ச்சி செஞ்சு அகலிகைய அடைஞ்சது, அதனால கௌதம முனிவர் அகலிகைக்கு சாபம் கொடுத்து இப்போ அகலிகை இங்க கல்லா இருக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் சொன்னாரு. விஸ்வாமித்ரர் சொல்றாரு, ராமா உங்களுடைய கால் தூசி இந்த கல் மேல பட்டுருச்சுன்னா உடனே இந்த அகலிகைக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்துல பலத்த காத்து ஒண்ணு வீசுது. அப்போ ராமருடைய பாதத்துல இருக்கக்கூடிய தூசி அந்த கல்லு மேல படவும் அகலிகைக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிருச்சு. கல்லா இருந்த அகலிகை இப்போ தன்னுடைய உருவத்துக்கு வந்து ராமரை பார்த்துட்டு வணங்கி நிக்கிறான். ராமா நான் இத்தனை ஆண்டு காலம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன், உங்களுடைய வரவுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், இப்போ உங்களை பார்த்ததுல எனக்கு பேரானந்தம், அந்த சாபம் உண்மையிலேயே எனக்கு வரமாதான் இருக்குது அப்படின்னு அகலிகை சொல்லி முடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஞான திருஷ்டியால உணர்ந்த கௌதம முனிவர் மறுபடியும் அகலிகை கூட வந்து சேர்றாரு. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கைய தொடர்றாங்க. அகலிகை பஞ்ச கன்னிகையில ஒருத்தவங்க தான். அப்ப அவங்க எவ்வளவு தூய்மையானவங்கல்ல, அவ்வளவு தவ வலிமை மிக்க கௌதம முனிவருக்கே சந்திரன் கூவுறதுக்கும் சேவல் கூவுறதுக்கும் வித்தியாசம் தெரியல. அப்படி இருக்க அகலிகைக்கு எப்படி இந்திரன் தான் கௌதம முனிவர் உருவத்துல இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியும்? அப்படி இருக்க கௌதம முனிவர் ஏன் கல்லா மாறட்டும்னு சாபம் கொடுத்தாரு தெரியுமா? அகலிகை உள்ளத்தால தூய்மையானவங்க அப்படின்றது கௌதம முனிவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா உடல் அளவுலயும் தூய்மையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கல்லா மாறணும்னு சாபம் கொடுத்து ராமருடைய கால் பாதத்தினுடைய தூசி பட்டதுக்கு அப்புறமா அவங்களுடைய உடலும் தூய்மை பெறணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சாபம் கொடுத்தாரு. பாத்தீங்களா, கௌதம முனிவர் தன்னுடைய தவ வலிமையால ஆயிரக்கணக்கான ரிஷிகளுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கிறாரு. ஆனா அதுலயும் சில கருப்பாடுகள் கூடவே இருந்து குழி பறிக்கிற மாதிரி செயல்பட்டாங்க. இந்திரனோட சேர்ந்து செஞ்ச சூழ்ச்சியால பல ஆண்டு காலம் கௌதம முனிவர் தவத்திலேயே வாழ்க்கையை கழிக்க வேண்டியதா போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? போட்டி, பொறாமை, பயம்தான். இந்திரன் தன் மேல நம்பிக்கை இல்லாம கௌதம முனிவரை வீழ்த்தணும்னு நினைச்சாரே தவிர தன்னுடைய பலத்தை பெருக்கிக்கணும்னு நினைக்கவே இல்லை. அதனால வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிற கருப்பாடுகள்கிட்ட ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும், உதவி செய்யணும், தப்பு இல்ல, ஆனா அது நமக்கே பாதிக்காம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.